இந்த இடத்துல விக்னேஷ் பத்தி நான் ஒரு சின்ன வார்த்தைகள் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தின் மூலம்தான் எனக்கு விக்னேஷ் அறிமுகம் என்பதல்ல, நான் திருத்துறைக்கு வந்த காலகட்டத்திலிருந்து ஒரு உதவி நடிகனாக விக்னேஷ் தன்னை வந்து எனக்கு அறிமுகமான காலகட்டத்தில் இருந்து இன்று தயாரிப்பாளராகவும் ஹீரோவாகவும் உயர்ந்து நிற்கிற இந்த உயரம் வரை நான் ரொம்ப க்ளோஸாக விக்னேஷை பார்த்துருக்கேன். ஒரு சாதாரணமான நிலையில் இருந்து ஒரு பல கோடிக்கு தன்னை முதலீடு செய்து வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்த்தி எடுத்துக்கிட்டது விக்னேஷனுடைய தனிப்பட்ட உழைப்பு தான். அவனுக்கு பின்னாடி எந்த ஒரு குடும்பமோ அல்லது யாரும் அவனை தூக்கி விட்டோ அவன் இந்த அளவுக்கு வளரல. இன்னைக்கு கூட அவன் வெவ்வேறு சூழ்நிலைகளில் பணம் சம்பாதிச்சா கூட அவனுடைய மூச்சும் அவன் வந்து தன்னை சினிமாவில் சினிமா சினிமா அப்படிங்கிறதுல வந்து 100% ஒரு சினிமாவுக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கான். காலம் தொடர்ந்து சில சமயங்களில் வந்து அவனுக்கு ஒத்துழைக்காமையே இருந்திருக்கு. இந்த படம் எல்லா விதத்திலையுமே அவனுக்கு ஒரு பொருளாதாரத்தில் தொடர்ந்து தொழில் செய்கிறதுல எல்லாத்துக்கும் அவனுக்கு ஒரு இடத்த தரணும்னு ஒரு நண்பனாக நான் ஆத்மார்த்தமாக ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற சக நண்பர்களுக்கும் எங்களோட பெரிய குடும்பம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். நடிகர் சங்கத்தில் நாங்கள் மீட்டதுக்கப்புறம் நடக்கிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுங்கிறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும் உண்மையாகவே. ஸோ விக்னேஷ் சாருக்கு வாழ்த்துக்கள். இது எப்பவுமே எல்லாரும் சொல்லுவாங்க இங்கே ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் நடந்ததுங்கிறது. முதல்ல இந்த திரைப்படத்தோட குழுவினர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு, விக்னேஷ் சாருக்கு, நிறைய பேர் புதுசாக அறிமுகம் வராங்க ஸ்டண்ட்லேருந்து. எல்லாரும் நிறைய பேர் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். முக்கியமாக பின்புலம் இல்லாமல் ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து பேசிக்காக ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டாக தன்னோட லைஃப் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஹீரோ ஆகி அதுக்கப்புறம் பல கஷ்டங்களை தாண்டி இன்னும் அந்த சினிமா என்னுடைய கனவு, என்னுடைய பேஷன், அதை நான் விடமாட்டேன்னு சொல்லி தான் சம்பாரித்த காசை கொண்டு வந்து திரும்பவும் சினிமாவில் போடுறதுங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காதல் இருக்கணும் சினிமா மேலே. அது அவருக்கு இருக்குது. நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, அண்ணா ஒர்க் பண்ணும்போது, ஒயம்சியில் போய் பார்த்தா அவர் இன்னும் தன்னை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு அந்த உடல் உழைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கும் நிறைய உழைச்சிருக்காருன்னு தெரியுது. நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும், நம்ம கைவிடவே கூடாது. ஸோ என்னைக்காக ஒன்றால் நிச்சயமாக நம்ம கை கிடைக்கும். இந்த படத்தில் அது கிடைக்கணும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் சார், இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். இதில் நிறைய பேரோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்கும் இதுலேருந்து ஒரு நல்ல கெரியர் வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கம். இது ஒரு கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த நிலத்தை மீட்டினதுக்கப்புறம் முதல் நிகழ்ச்சி நடத்துகிறோம். சாமியானை போட்டு ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து இந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் விக்னேஷோட அடுத்த படம் வந்து அந்த கட்டடத்தில் மறுபடியும் அவரோட ஆடியோ லான்ச் நடத்துகிறேன்னு நான் வாங்கிக்கிறேன். விக்னேஷ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே வார்த்தை வருது, விடாமுயற்சி. ஏன்னா சினிமாவில் இருக்கிற எத்தனையோ போராளிகளில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கார் விக்னேஷ். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மேன் வித் கட்ஸ் ஒன்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருஷம் வந்து நீடிச்சு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரூவ் பண்ணணும், மேற்கொண்டு நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. சில பேர் வந்து பாதி நேரத்துலேயும் வந்து விட்டுருவாங்க. பட் இவர் வந்து நானே இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே விக்னேஷ் நடிச்சுட்டு இருந்தார். இன்னைக்கு வந்து ஐ சின்சியர்லி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட் ஐ வாண்ட் திஸ் ஃபிலிம் டு டூ வெல் ஃபார் விக்னேஷ். ஏன்னா ஒரு நேர்மையான ஒரு அப்ரோச் நிறைய புதுமுகங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கணும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்காது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். இந்த படத்தோட அவன் அவளோட இயக்குனருக்கும் சரி, இசை அமைப்பாளருக்கும் சரி, மற்ற டெக்னீஷியன்ஸும் சரி, காஸ்ட், கதாநாயகன் ப்ளஸ் தயாரிப்பாளர் விக்னேஷ்க்கும் சரி, எல்லாருக்கும் நான் மனசார வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல தேதி குறித்து வச்சு ரிலீஸ் பண்ணி டெஃபினட்டாக வந்து இந்த படம் வெற்றி பெறணும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இந்த திஸ் வில் கோ ஃபார் அ லாங் மெமரி. உங்கள் எல்லாருக்கும், பத்திரிகையாளர்கள், ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. ஒரு நல்ல ஒரு இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். ஸோ பெருமையாக இருக்குது. விக்னேஷோட ஆடியோ லான்ச் மூலிமா ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் நடிகர் சங்கத்தில். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆல் நீங்கள் வந்தது. நம்ம அந்த ஜெயிக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கணும். ஸ்போர்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அத்லெட்டிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல போய் இந்த கிரௌண்டில் போய் ஜெயிக்கிற அந்த
அந்த போராட்டங்களை ப்ராக்டிஸ் தான் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். நான் ஜெயித்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்காது, நான் வாழ்க்கை உள்ள போராடிட்டே இருப்பேன், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். இந்த எங்களுடைய நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அவனவன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கும் என் உயிரினும் மேலான என் உடன்பிறப்புகள் கார்த்திக் சார், விசால் சார், புன்னன் சார், பூச்சி சார், முருகன் சார், அவர் நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் அப்படிதான், முருகன் சார், கமல் சார், ராஜேஷ் சார், ஜூனியர் பல்லவர் சார், எங்கள் அக்கா குட்டி பத்துமணி அம்மா, அண்ணன் பா மனோபாலா சார், ராம்கி சார், நம்ம குமரகுத்து சார், மற்றும் எங்களுடைய தூண்கள் செயற்குழு உறுப்பினர்களாகிய ரமணா, உதயா, பிரேம், சோனியா, அயூப்கான், ஹேமச்சந்திரன், என் நண்பன் ஸ்ரீமன், சங்கீதா வந்து காரில் போட்டு சொன்னாங்க, சங்கீதா பாடிக்கிறாருங்க, மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பழமுருகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த காலிருந்து என்னுடைய ஆபீஸ் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க கஷ்டப்பட்டா கஷ்டப்படணும், கஷ்டப்படாமல் எதையுமே நம்ம ஈஸியாக எடுத்துட முடியாது, தெரிவிச்சிட முடியாது. பட் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு புரண் சார் வந்து எங்கள் ஊருக்காரர், நான் ஒரு படத்தில் அன்னையாருங்கிற படத்தில் கதாநாயகன் நடித்தேன், அவர் தம்பி நாங்கள் ரூம்மேட்டாக இருந்தோம். நம்ம ஆரம்பத்திலிருந்து சாதாரண ஒரு தொழிலாளியாக நான் வாழ்க்கை தொடங்கினேன். இப்போ வந்துட்டு நான் என்னுடைய பிஸ்னஸ் மூலிமா நான் ஒரு 60-70 பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்குறேன். அது ரொம்ப சந்தோஷமாக நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். மற்றபடி நான் போராடிட்டே இருப்பேன். இந்த அவன் நாள் படத்தை வந்துட்டு ரொம்ப ரொம்ப போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த படத்தை தயாரித்தேன். எனக்கு வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்துட்டு என்னுடைய நண்பர்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, அதில் முக்கியமான ஒரு நண்பர் இருக்காங்க, அவங்கள நான் இங்கே சபையில் சொல்ல முடியாது, அவங்கள நான் மறக்க மாட்டேன். இந்த படத்தை தயாரிச்ச நான் தான் தயாரித்தேன், ஆனால் என்னுடைய நண்பர்கள் சப்போர்ட் மூலியமாக தான் இந்த படத்தை நான் தயாரித்தேன். தயாரிப்புங்கிற பேருக்கு தான் நான், மற்ற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொன்று இந்த படத்துடைய டைரக்டர் ராம்கிருஷ்ண பிர்லானி அவர் வேலுப்பிரதான சபாஸ்டன் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த சின்ன பட்ஜெட்டில் நாங்கள் வந்துட்டு குடவாலில் போயிட்டு சாதாரண இடத்துல தங்கிட்டோம். நாங்கள் தங்கிட்டு வந்து எங்கே ஷூட்டிங் எடுக்கிறோமோ அங்கேயே தங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் எடுத்துட்டு ஷூட்டிங் போன மாதிரியே இருக்காது, நைட்டு ஃபுல்லாக அங்கே படுத்துக்குவோம், அதே லொக்கேஷனில் ஷூட்டிங் பண்ணுவோம். இப்போ கொடைக்கானலில் வந்துட்டு நம்ம ஹாலில் படுத்துக்குவோம், வரண்டாவில் படுத்துக்குவோம், அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் படத்தை முடித்தோம். இந்த படத்துடைய கேமராமேன் ரவி ஸ்ரீனிவாசன், மியூசிக் டைரக்டர் வந்துட்டு கார்த்தி ராஜா பண்ணியிருக்காரு, குறிப்பாக ஹாரா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, மூணு சாங்கும் நல்லா வந்துருக்குது. இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையணும். எனக்கு வந்துட்டு சினிமா ரொம்ப ஆசை. நான் ஆல்ரெடி ஆச்சாரியான ஒரு சொந்த படம் தயாரித்தேன், இப்போ அவன் அவளுக்கு படத்தை தயாரிச்சிருக்கிறேன். நான் இந்த ரெண்டு படத்தையுமே வந்துட்டு நான் சினிமாவில் சம்பாதிக்கலாம், சினிமா நடித்து சம்பாதிக்கலாம், நண்பர்கள் மூலியமாகவும் நான் விளைச்சு பிஸ்னஸ் பண்ணி தான் சம்பாதிச்சேன். இன்னும் தொடர்ந்து நான் படங்கள் பண்ணுவேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் படங்கள் பண்ணுவேன். ஏன்னா சினிமாவில் நான் இருந்துக்கிட்டே இருக்கணும், சினிமா சாகிற வரைக்கும் நான் சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த விழாவுக்கு வந்திருக்குதான் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியாக்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருக்குமே நீங்கள் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக எந்த ஒரு நண்பர்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லவில்ல, யாருக்குமே கூப்பிடல. இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாமே அவங்களா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் யாருமே கூப்பிடல, ஏன்னா நடிகர் சங்கத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது. நான் மீடியாக்காரங்களும் எங்களுடைய செயற்குழு நடிகர் சங்கம் மட்டும் சேர்ந்தால் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தேன். மற்ற என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் வந்து எங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம், அருமை சகோதரர் விக்னேஷ் அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமானவர். பல ஆண்டுகளாக இந்த சினிமா துறையில் தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக முயற்சிகளையும் அவருடைய உழைப்புகளையும் அயராது இதுக்காகவே பயன்படுத்தக்கூடியவர். நிறைய விஷயங்கள் நம்ம சினிமாவுக்கு வந்த நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கிறேன். விக்னேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் ஏவிஎம் ஸ்டூடியோக்கு ஏற்ற மாதிரியே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு சினிமா துறைக்கு வர்றவங்களெல்லாம் சந்தித்து பண்ணி வாய்ப்புகள்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த துறைக்குள்ளே வந்தாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இயக்குனர் பாலா எடுத்த முதல் படம் அந்த சேதுங்கிற படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவாக இவரை தான் ஒப்பந்தம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் அந்த படம் வந்து கைவிடப்பட்டுச்சு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். சினிமாவை பொறுத்தவரை திறமைசாலிகள் திறமை அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த அமைகிற விதங்கள், அந்த படங்கள் அவங்களுக்கு அமைகிறத பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து தீர்மானிக்கப்படுது.
அதை நான் நிறையா சந்தர்ப்பங்களில் உணர்ந்திருக்கிறேன். இப்போ அதே சேது படத்தில் விக்னேஷ் நடிச்சிருந்தாலும் நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ நான் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்த நான் வந்து திடீர்னு பாலா சாருடைய நந்தா படத்தில் வந்து நான் லொடுக்கு பாண்டியா நடிக்காமல் இருந்திருந்து இந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அவர் லொடுக்கு பாண்டியா நடிக்க வச்சுருந்தாருனா அவர் இந்த இடத்துல லொடுக்கு பாண்டியா இருந்திருப்பார். ஸோ வாய்ப்புகள் தான் என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தில் வந்து தீர்மானிக்குது, அவங்களுக்கான அந்த அடையாளத்தை காட்டுது. அதுக்கப்புறம் இல்லை, ரஜினி சார் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் ஈஸியாக கிடைச்சிரும், ஆனால் நம்மளை நிலைநிறுத்திக்கிறதுக்கு திறமை வேணும். அப்போ அந்த திறமை இல்லாமல் நிச்சயமாக சினிமாவில் யாராலையும் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அது வெளிப்படையாக நிறையா விஷயங்களை நம்மளே பார்த்துருப்போம். ஆனால் இந்த இனிய நேரத்தில் இந்த இடத்துல அவர் அண்ணன் ராம்கி அண்ணன் சொன்ன மாதிரி முதன் முறையாக இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய வளாகம் ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து திரும்ப பெறப்பட்டு நடிகர்களுடைய அடையாளமாக மாற்றப்பட்டு அந்த இடத்துல நடக்கக்கூடிய முதல் இசை வெளியீட்டு நிகழ்ச்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு இந்த சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே இதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அதில் வந்து இப்போ அந்த படத்தினுடைய தலைப்பு வந்து அவன் அவள் அப்படின்னு வச்சிருக்காரு. இப்போ அவன் இவன் அப்படிங்கிற படத்தில் வந்து நம்ம விஷால் நடிச்சிருக்காரு. அந்த படம் பாலா டைரக்ஷனில் பெரிய ஹிட்டாச்சு, அதை சார்ந்து இந்த படம் வச்சிருக்காரு. இப்போ நான் இந்த விழா நிகழ்ச்சி சார்பாகவும் பத்திரிகையாளர்களுக்கிட்டையும் நான் வச்சுக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இன்னைக்கு நம்ம பொறுப்பில் இருக்குங்கிறத தாண்டி தயாரிப்பாளர் சங்கத்திலையும் நான் இரண்டு முறை நான் வந்து செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன். ரொம்ப நாட்களாகவே நம்ம சொல்லிக்கிட்டு வர ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமா கொஞ்சம் 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 கொஞ்சமாக தன்னுடைய அடிப்படை தகுதிகளையும் அதற்கான கட்டமைப்பையும் இழந்து நிற்கிது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். இன்னைக்கு அவர் பூச்சிமுருகன் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 130 படங்கள் ஒரு வருடத்துக்கு எடுக்கிறாங்க. என்னால் ஆதாரமாக கொடுக்க முடியும், வடபழனிக்கு பக்கத்தில் ஒரு கடையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிடி ஆவரம் என்ற கடையில் போயிட்டு ஒரு பையன் வந்து சிடி புதுப்படம் என்ன இருக்குன்னு கேட்குறான். கேட்கும் பொழுது அவங்க வந்து கதக்களி அந்த கதக்களி கூட ரிலீஸ் ஆன ரஜினி முருகன் இந்த மாதிரியான படங்களை வந்து எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இது இல்லைங்க இப்போ லேட்டஸ்ட்டு, அதுக்கு அடுத்து ஒரு 10 நாள் கூட ஆகலை அந்த படம் ரிலீஸ் ஆகி, அதுக்குள்ளே அந்த படம் பழசாகி விசாரணை இருக்குதா, அந்த விசாரணை கூட வந்து இன்னொரு படம் இருக்கான்னு கேட்குறாங்க. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, வடபழனியில் தான் கேட்குறாங்க. வடபழனி அந்த கடைக்கு ரைட் சைடில் வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, லெஃப்ட் சைடில் கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நான் தமிழக அரசுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்பது, இந்த தமிழ் சினிமா இந்த தொடர்ந்து இருக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்னால் தமிழக அரசு தனியாக இது மேலே அக்கறை எடுத்து இதற்குன்னு ஒரு அவசர சட்டங்களை உருவாக்கி திருட்டுத்தனமாக இந்த படங்களை வந்து திருட்டி வீசிடியா ஒரு பெரிய கும்பல், பெரிய குரூப் வந்து ஒரு மாஃபியா குரூப் வந்து இதுக்குள்ளே இறங்கி வேலை செஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி gun.com அப்படின்னு ஒரு .com படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு, பெங்களூர் நாட்கள் ஆர்யா நடித்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு 3 மணிக்கோ 2 மணிக்கோ அந்த gun.com ஆன் பண்ணா அதில் வந்து அந்த படம் அப்படியே வருது. புதுசாக தியேட்டரில் பார்க்குற என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டி அதில் வருது. இதற்காக நிறைய நேரங்களில் இதே விஷால் ரோட்டெல்லாம் இறங்கி சண்டையெல்லாம் போட்டிருக்காரு. சம்மந்தப்பட்ட அந்த படத்தை ஷூட் பண்ண தியேட்டர் இந்த தியேட்டரில் தான் எடுத்தாங்க அப்படிங்கிறத ஆதாரமாகவும் கொடுத்துருக்காரு. ஆனால் அதற்கு ஃபெடரேஷன் சைடிலிருந்து, தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து, விநியோகஸ்தர் சங்கத்திலிருந்து, சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த பெப்சிங்கிற சங்கம் எல்லாம் சேர்ந்து எந்த விதமான முடிவையும் இதுவரைக்கும் எடுக்காமலே இருக்கு. இந்த நிலைமை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்னால் சினிமாங்கிறது சாதாரண இண்டஸ்ட்ரி கிடையாது. நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த காலகட்டங்களில் வருடத்துக்கு 120 படங்கிறது பெரிய படங்கள் இருக்கு. இன்னைக்கு ரஜினிகாந்த் சார் நடிச்சிட்டு இருக்க ரோபோ 2 வந்து 300 கோடி பட்ஜெட்னுங்கிறாங்க. அந்த படங்களை தவிர்த்து சராசரியா இப்போ அவன் அவள்ங்கிற மாதிரி படங்களை நீங்க சிறு படங்களை எடுத்து பார்த்தீங்கனாலே குறைந்தபட்சம் 3 கோடி ரூபாய் ஒரு படத்துக்குன்னு சொன்னா 100 படத்துக்கு எவ்வளவு ஆச்சு, 300 கோடிக்கு மேலாயிடுச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் பெரிய படங்களை சேர்த்தீங்கன்னா 600-700 கோடி ரூபாய் 12 மாசத்துக்கு டர்ன் ஓவர் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து சினிமா இண்டஸ்ட்ரி. இதனுடைய தலைமையா இருக்கக்கூடியது தயாரிப்பாளர் சங்கம். ஆனால் இதற்கான எந்த நடவடிக்கைகளும் எடுக்காமல் மேலும் மேலும் சினிமாவுடைய தரம் தாழ்ந்து தனியார் தொலைக்காட்சிகளும் தனியாக இதுக்கு வட்டிக்கு கொடுக்கக்கூடியவர்களெல்லாம் இன்னைக்கு சினிமாவை நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால
பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தான் அரசாங்கத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் தொடர்ந்து நடக்கிறதுக்கும் இதையே தொழிலா நம்பி இருக்கக்கூடிய விக்னேஷ் மாதிரி கருணாசு மாதிரி இன்னமும் நிறைய பேர் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சங்கத்துக்குள்ள வந்ததோட நோக்கம் வந்து நமக்கான அடையாளம் வந்து காணாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். சினிமாங்கிற ஒண்ணு இருந்தா தான் நாளைக்கு ஒரு பாரத ராஜாவோ ஒரு பாக்கியராஜோ உருவாக முடியும். சினிமாவே இல்லாம போனா என்ன யாரு உருவாக முடியும்? ஆகவே அதற்கான பொறுப்பு சமூகத்தின் ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய நமக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் இதற்கான ஒரு ஒருங்கிணைப்பு கமிட்டி போட்டு எல்லா சங்கங்களும் சேர்ந்து இதற்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த முடிவு தமிழக அரசாங்கத்தால் எடுக்கப்படணும். இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாற்றப்படணும். இதை சார்ந்த அத்தனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுக்கிட்டு தனி போராளியாக தொடர்ந்து இந்த சினிமாவுக்காக தன்னை வருத்தி உழைத்துக் கொண்டிருக்கும் விக்னேஷ், இந்த படத்தினுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.